கோவை மாவட்டத்தில் ரூபாய் 1010.19 கோடி மதிப்பிலான வளர்ச்சித் திட்டப் பணிகளை அமைச்சர்கள் கே என் நேரு, செந்தில் பாலாஜி ஆகியோர் துவக்கி வைத்தனர். சீர்மிகு நகர திட்டத்தின் கீழ் ரூபாய் 40.67 கோடி மதிப்பீட்டில் மாதிரி சாலைகள் அமைத்தல் பணியை அமைச்சர்கள் பார்வையிட்டனர். தொடர்ந்து வ.உ.ச மைதானத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. பின்னர் அமைச்சர் நேரு செய்தியாளர்களை சந்தித்தார். சிறுவாணி அணையில் தடுப்பணை கட்டப்படுவது தொடர்பாக முதல்வர் கடிதம் எழுதியுள்ளார். சிறுவாணி தடுப்பணை விவகாரம் தொடர்பாக நீர்வழித்துறை அமைச்சர் நீதிமன்றம் செல்ல நடவடிக்கையும் எடுத்து வருகிறார் என தெரிவித்தார். முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்காங்க, கேரள அரசுக்கு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறாங்க. நாங்கள் அந்த இயக்கத்தை சேர்ந்த தோழரிடம் சொல்லியிருக்கிறோம், கோவைக்கு குடிநீர் பஞ்சத்தை சொல்லியிருக்கிறோம். அதே போல் ஆலியா டேம்லேருந்து தண்ணி எடுத்து குடிநீர் வழங்க வேண்டும் என்ற போது அதற்கு ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்கள் இருக்கிறது, அது புதுப்பிப்பதற்காக பொதுப்பணித்துறை நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஒவ்வொரு கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டை நோக்கி வருகிற பணிகள் அனைத்துக்குமே முதலமைச்சர் அவர்களும் நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்காங்க, கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார். கோவைக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க, அதே சமயம் சிறுவாணியிலிருந்து பில்லூர் வரக்கூடிய ஆற்றில் வந்து தடுப்பணை கட்டியிருக்காங்க. இது சம்மந்தமாக நம்ம அதிகாரி ஏதாவது ஆய்வு பண்ணியிருக்காங்களா? கேரளா அதே கேள்வி சட்டமன்றத்திலையும் கேட்டாங்க, உடனடியாக நாங்கள் நீதிமன்றம் செல்வோம்னு நீர்வழி நீர்வளத்துறை அமைச்சர் அறிவிச்சிருக்காங்க. அது எடுக்கிறதுக்குள்ள நடவடிக்கை அவர் எடுத்துக்கிட்டு இருக்கார் நீர்வழித்துறை அமைச்சர் அவர்கள்.